ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் கண்ணன் சீதரன். நான் வந்து இன்றைக்கி ஒரு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனாலிட்டி பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான் இருக்கேன். ஸோ இவரை வந்து உலகத்தில் இருக்க எல்லா சயின்டிஸ்ட்டும் எடிசன் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூரோட வெல்த் கிரியேட்டர்னு சொல்கிறாங்க. உலகத்திலேயே பெஸ்ட் இன்ஜினியர்ஸ் இருக்கக்கூடிய இடம் வந்து ஜெர்மன். ஸோ அங்கே வந்து இவர் கண்டுபிடிச்ச இன்வென்ஷன் வந்து ஒரு தேர்ட் ப்ரைஸ் வாங்கியிரு. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், 1930s ரோல்ஸ் ராயல் வச்சுருந்த ஒரு பெரிய ஆள் வந்து இந்த பர்சனாலிட்டின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அவர் வந்து வேறு யாரும் இல்லைங்க, ஜிடி நாயுடு. ஸோ அவரோட ஹிஸ்ட்ரி என்ன, எப்படின்னு இன்வென்ஷன் பண்ணார் அப்படிங்கிறத ஒரு ப்ரீஃபாக இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ ஜிடி நாயுடு 1893 கலங்கல் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய சூலூர் பக்கத்தில் பிறந்திருக்காரு. அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மர், அவங்க அம்மா வந்து இவர் பிறந்த ஒரு 3 இறந்துடுறாங்க. ஸோ சைல்ட்ஹுட்டில் அவங்க அப்பாவோட ஃபார்மர் பிஸ்னஸே வந்து இவர் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இவர் ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லலாம். அப்படி இல்லை, இவர் ரொம்ப ஒரு குறும்பு பண்ணுற ஸ்டூடெண்ட்டாக இருந்தார். அதனால் அடிக்கடி வந்து கிளாஸை விட்டு வெளியே அனுப்பிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இவரோட ஸ்கூல் லைஃப் வந்து போயிட்டு இருந்தது. ஒரு கட்டத்தில் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் வெளியில் வந்துட்டார். ஸ்கூல் ட்ராப் அவுட் ஆன ஜிடி நாயுடு 16 இவரோட ஃபஸ்ட்டு இந்த இன்வென்ஷனோட ஒரு அன்ஸ்டாப்பபிள் இன்வென்டராக மாறுறதோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஒரு அந்த காலத்தில் சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி இந்தியா, அப்போ நம்ம ஆஃபீஸர்ஸ் எல்லாம் பிரிட்டிஷால் தான் இருந்தாங்க. அப்போ ஒரு பிரிட்டிஷ் ஆஃபீஸர் வந்து ஒரு பைக் ஓட்டிட்டு வராரு. அந்த பைக்கை பார்த்த உடனே ஜிடி நாயுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் கிரியேட் ஆகுது, நம்மளும் இந்த மாதிரி ஒரு பைக் வாங்கணும் அப்படின்ட்டு. உடனே கஷ்டப்பட்டு ஒரு 3 வந்து ஒரு வெயிட்டரை ஒர்க் பண்ணிட்டு ஒரு பைக்கை வந்து 300 ஸ்பெண்ட் பண்ணி ஒரு பைக் வாங்கிடுறாரு. ஸோ நம்ம வந்து நார்மலாக எல்லாத்துக்குமே ஒரு கிரேஸ் இருக்கும், டீனேஜ் வயசில் ஒரு பைக் வாங்கணும் அப்படின்ட்டு. நம்ம பைக் வாங்கின உடனே பெட்ரோல் டேங்கை ஃபுல் பண்ணிவிட்டு அது தீக்கிற வரைக்கும் ஓட்டிகிட்டு இருப்போம். ஸோ இவர் வந்து ஜஸ்ட் அதை வாங்கி ஓட்டுறக்காக மட்டும் வாங்கலை, அதை ஃபுல்லாத்தையும் டிஸ்மேண்டில் பண்ணி எப்படி வந்து இந்த பைக் ஒர்க் ஆகிட்டுருக்கு, எப்படி இது ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறத கண்டுபிடிக்க ஆரம்பிச்சு. அது மட்டும் இல்லை, பின்னாடி ஒரு 4-stroke கம்பன்சன் இன்ஜின் கண்டுபிடிக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஸ்டார்டிங் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அவருக்கு. அதுக்கப்புறம் ஆட்டோமொபைல்ஸ் கற்றுக்கிட்டு ஒரு 3 மெக்கானிக்காக இருந்தார். அப்புறம் கொஞ்ச நாள் டக்குன்னு ஃபீல்டை மாற்றிட்டார், காட்டன் ஃபீல்டுக்குள்ளே போகிறாரு. அங்கே போயிட்டு இவரோட பிஸ்னஸ்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி மும்பை வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்னு நினைக்கும் போது ஒரு சின்ன ஃபெயிலியர் ஆகுது. அதனால் வந்து அவரால் கண்டினியூ பண்ண முடியல. ஸோ அப்போ வந்து டிஸ்கரேஜ் ஆகாமல் தன்னோட இன்வென்ஷனும் அந்த பிரெயினை ஷார்ப்பாக வச்சுருக்காரு. அப்போ வந்து இன்னொரு பிரிட்டிஷ் ஆஃபீஸர் வந்து இவருக்கு 4000 ஃபண்ட் பண்ணி ஒரு பஸ் டிரான்ஸ்போர்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அந்த காலத்தில் பழனி டு பொள்ளாச்சி வந்து மாட்டு வண்டியில் தான் போயிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மினி பஸ்ஸை ஜிடி நாயுடு தான் வந்து கொண்டு வந்தார். ஸோ அங்கேயும் வந்து இவரோட இன்வென்ஷன் பிரெயின் வந்து சும்மா இல்லைங்க, நிறைய விஷயங்கள் வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிச்சு, எப்படி எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ண வைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் டிக்கெட் வெண்டிங் மிஷினை அப்போவே வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு, அதையும் வந்து செஞ்சும் காட்டிட்டாரு. ஸோ இப்படி சூரிய வம்ச படத்தில் வர பாட்டு மாதிரி வெறும் ஒரு 5 வந்து பெரிய கோடீஸ்வரன் ஆகிற மாதிரி இவர் வந்து வித்தின் ஃபியூ இயர்ஸில் ஒரு பெரிய ஒரு 280 பஸ்ஸஸ் வந்து கொண்டு வந்துட்டார். ஒரு மினி கார்ப்பரேஷன் இப்போ இருக்கிற கேபியனோடவே ஒரு 300 பஸ் வச்சுருந்தார் அப்போவே. ஸோ அந்தளவுக்கு 1920 வந்து இந்தியாவிலே ஃபஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் ஜிடி நாயுடு தான் வச்சுருந்தார். ஓகே, ஆட்டோமொபைல் பிஸ்னஸ் மேன், இப்போ டிரான்ஸ்போர்ட் வந்துட்டாரு. சரி ஓகே, இதுக்கப்புறம் செட்டில் ஆகிட்டார் அப்படின்னு பார்த்தா எலக்ட்ரிக்கல் மோட்டரை கண்டுபிடிச்சோன்னே ஒரு ஜாயிண்ட் வெஞ்சராக ஒரு பாலகிருஷ்ணன் நாயுடு கூட சேர்ந்து டெக்ஸ் டூல் அப்படிங்கிற ஒரு இண்டஸ்ட்ரி வந்து ஸ்டார்ட் பண்ணார். அந்த இண்டஸ்ட்ரி தான் இப்போ இருக்கிற லக்ஷ்மி மில்ஸ். ஸோ இந்த மாதிரி இவர் கண்டுபிடிக்கிற எல்லா விஷயங்களும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய அடிப்படை காரணமாக இருந்தது. அதனால தான் வெல்த் கிரியேட்டர் ஆஃப் கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு ஜிடி நாயுடு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி ஓரியன்ட் இன்வென்ஷன் ஒரு சைடு இருந்தாலும் டே டு டே யூஸுக்கு 3 படத்தில் ஒரு ஹீரோ மாதிரி என்னென்ன விஷயங்கள் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறோ அது எல்லாத்தையுமே வந்து இவரோட பிரெயின் யூஸ் பண்ணி ஏதோ ஒரு இன்வென்ட் பண்ணிகிட்டே இருந்தார். அந்த ஃபோட்டோகிராஃபி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு இவருக்கு. உடனே லென்சஸ் வந்து கண்டுபிடிக்க ஆரம்பித்தார், எப்படி அதை இன்னும் ஷார்ப்பாக எடுக்கலாம் அப்படின்ட்டு மிஷினில், எக்ஸ்ட்ராக்டர் எப்படி பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு ரிமார்க்கபிள் இன்வென்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரேடியோ 5, அதை வந்து 70 மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணலாங்கிறதே கொண்டு வந்தார். அப்புறம் இன்னொரு பெரிய அச்சீவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 2 மட்டுமே ஓட்டக்கூடிய காரை 2000 மேனுஃபேக்சர் பண்ணி இப்போ இருக்கிற நேனோ காருக்கு அவர் வந்து ஒரு முன்னோடினே சொல்லலாம். அந்த அளவுக்கு அவர் கொண்டே ப்ராக்டிக்கலாக கொண்டு வந்துட்டாரு. சில பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்னால அந்த காரோட இது வந்து வெளியே சக்சஸ்ஃபுல்லாக கொண்டு வர முடியல. ஸ்டார்டிங்கில் சொன்ன அந்த ஜெர்மனில் இருக்கிற இன்வென்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கலாக நம்ம யூஸ் பண்ணுற அந்த ட்ரிம்மரோட ஒரு முன்னோடினு சொல்லலாம். அதாவது அப்போவே வந்து பேட்டரி போட்டு ஒரு பிளேடு வச்சு எப்படி ட்ரிம் பண்ணலாங்கிறத கண்டுபிடிச்சிருந்தாரு. அதுக்கு பேர் வந்து ரேசர்னு வச்சிருந்தாரு. அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா தின் பிளேட்ஸ் அவர் தான் கண்டுபிடிச்சாரு. ஸோ அதுதான் வந்து டிஸ்பிளேல வச்சிருக்காங்க ஜெர்மனில், தேர்ட் பிரைஸ் வாங்கியிருந்தது. இன்வென்ஷன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவருக்கு ட்ராவலிங்லேயும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுங்க. அப்போ வந்து நிறைய வேர்ல்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணாரு. அப்போ வந்து அடோல்ஃப் ஹிட்லரை வேர்ல்டு வார் 2 முன்னாடி மீட் பண்ணாரு. அதுக்கப்புறம் லண்டனில் இருக்கக்கூடிய ஜார்ஜ் கிங் மீட் பண்ணாரு. அப்புறம் இந்தியாவோட பொலிட்டிக்கல் லெஜெண்ட்ஸ் மகாத்மா காந்தி, சுபாஷ் சந்திர போஸ்,
நேரு இவங்க எல்லாத்தையுமே மீட் பண்ணியிருக்காரு. மீட் பண்ணது மட்டும் இல்லாமல் இவர் அவங்கள வச்சு இவர் ஆல்ரெடி கேமராலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறனால இவர் எடுத்த ஃபோட்டோஸ் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. நிறைய டிஸ்பிளே பர்பஸுக்கு இவர் எடுத்த ஃபோட்டோஸை தான் வந்து வச்சுருந்தாங்க. இப்படி ஏகப்பட்ட ஃபீல்டில் இன்வென்ஷன் பண்ணிகிட்டு இருக்காரு. நம்ம வந்து ஒரு ஃபீல்டில் வந்து ஜாயின் பண்ணால் கொஞ்சம் அதை லேர்ன் பண்ணி ஒரு லெவல் நமக்கு வர்றதுக்கே வந்து சில வருஷங்கள் ஆகும். இவர் சில வருஷங்கள்லேயே பெரிய பெரிய இன்வென்ஷன் வந்து பண்ண ஆரம்பிச்சார். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஸ்கூலும் கூட இவர் கம்ப்ளீட் பண்ணலை. ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு என்ன பண்ணுறாருன்னா இவங்க அப்பாவோட பிஸ்னஸ் அதாவது அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் போகிறாரு. அங்கே போயிட்டு எப்படி வந்து சீக்கிரமாக வந்து பயிர்களை வந்து க்ரோ பண்ணலாம் அதாவது பப்பாளி காட்டன் அதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறாரு. அப்போ வந்து நோபல் பிரைஸ் வாங்கியிருந்த சர் சி வி ராமன் இவர் வந்து நேரில் வந்து பார்த்து அப்ரிஷியேட் பண்ணிட்டு போனார். ஸோ எனக்கு தெரிஞ்சு என்னென்னு யோசிக்கிறேன்னா எப்படா ஸ்கூலே முடிக்காதவன் இத்தனை ஃபீல்டில் பண்ணியிருப்பாருன்னு சொல்லி அப்போவே வந்து ஒரு ஷாக் ஆகிருப்பாருன்னு சொல்லலாம். 1944 மேலே இதுக்கு மேலே வந்து கார்பரேட் ஓரியண்டடாக இன்வென்ஷன்ஸ் வேண்டாம் சொசைட்டி பேஸ்டில் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா சிவில்குள்ளே போயிட்டு வித்தின் 8 hours அதாவது காலையில் ஸ்டார்ட் பண்ணி நைட்டுக்குள்ளேயே ஒரு வீட்டை வந்து பில்ட் பண்ணி காட்டிட்டாரு. ஒரு காமன் பீப்புளுக்கு வீடு இல்லாதவங்களுக்கு எப்படி எஃபிஷியண்டாக வீடு கட்டலாம் அப்படிங்கிறத ஒரே நாளில் கட்டியும் காமிச்சிட்டாரு. ஒரு எலெக்ஷன்ல நின்றுருக்காருங்க, எலெக்ஷன்ல தோத்துட்டாரு. இருந்தாலும் சிறுவாணி வாட்டர் வந்து கோயம்புத்தூர் அக்ரிகல்ச்சர் பர்பஸுக்கும் குடிநீருக்கு கொண்டு வரதுக்கு அன்னைக்கே ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கூட ஒரு சர்வே எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் 1945 எஜுகேஷன் ஃபீல்டில் ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு ஹோப் காலேஜ் வந்து இவர் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ இப்போ வந்து தி கவர்மெண்ட் பாலிடெக்னிக்கிட்ட இருக்கிறது இவர் ஜிடி நாயுடு ஸ்டார்ட் பண்ணது தான். இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு பாலிடெக்னிக் வந்து இதுதான். ஜிடி நாயுடு கண்டுபிடிச்ச விஷயங்களாகட்டும் இது வந்து எல்லாமே ஒரு பெரிய பெரிய கம்பெனிஸ் உருவாக்க யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அப்புறம் இவர் ஸ்டார்ட் பண்ண காலேஜஸ் இவர் கொண்டு வந்த எஜுகேஷனில் வந்து 4 years இருந்த கோர்சஸை வந்து 2 வருஷத்துலேயே எப்படி எஃபெக்டிவாக டீச் பண்ணணும் அதுக்கும் வந்து இவர் யோசித்து சில விஷயங்களை வந்து மாற்றியிருந்தார். இப்படி நிறைய ரெவல்யூஷனரிய நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தார். இது எல்லாமே கோயம்புத்தூர் வந்து ஒரு மான்செஸ்டராகவும் ஒரு எஜுகேஷனில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இடமாகவும் மாறிருக்கு. இவர் தான் ஒரு பெரிய பேஸ்மெண்ட் போட்டாருன்னு சொல்லலாம். இப்படி அன்ஸ்டாப்பபுளாக இன்வென்ஷன் பண்ணிட்டு போயிட்டு இருந்த ஜிடி நாயுடுவை இயற்கை வந்து 1974 வந்து ஸ்டாப் பண்ணிருச்சுங்க. 1974 வந்து இவர் இறந்துட்டாரு. இவர் இறந்துட்டாலும் இவர் கொடுத்துருக்கிற லைஃப் மெசேஜ் வந்து ரொம்ப பெருசு. ஸோ நிறைய இன்வென்ஷன் பண்ணுறக்கு ஜஸ்ட் எஜுகேஷன் அப்படிங்கிறது ஒரு ஒரு சின்ன டூல் மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி. எஜுகேஷன் இல்லைனாலுமே வி கேன் டூ லாட் ஆஃப் அச்சீவ்மெண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ வி கேன் டூ லாட் ஆஃப் இன்வென்ஷன் அப்படிங்கிறது ஜிடி நாயுடு லைஃப் பார்த்தா நமக்கு தெரியும். ஜிடி நாயுடு லைஃப் வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். எந்த ஃபீல்டு கிடைச்சாலும் நம்ம இன்வென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு லைஃப் ஸ்டோரியை வச்சே நம்ம ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கலாம். ஸோ ஜிடி நாயுடு வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி இந்தியாவில் ஒரு புவர் கண்ட்ரி, அப்போவே வந்து இவ்வளோ விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்காருன்னா இப்போ இருக்கிற மாடர்ன் இந்தியாவில் ஜிடி நாயுடு இருந்திருந்தா ஒரு மிகப்பெரிய லெவலில் இந்தியாவே கொண்டு போயிருப்பார் அப்படிங்கிறதுல வேற ஒப்பீனியன் இல்லை. ஸோ வேர்ல்டு சயின்டிஸ்ட் எல்லாம் ஜிடி நாயுடு வந்து எடிசன் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து எனக்கு என்னமோ பெருசாக தெரியல. இப்போ ஜிடி நாயுடு வேறு எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் சன் ஒன் மூன் ஒன் ஜிடி நாயுடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சனாலிட்டி பற்றி நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த அப்படியே லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.